வணக்கம் இது உங்கள் விருப்பமான அடிமனதில் விழுந்து விட்டாய் அணுவாய் கலந்து விட்டாய் நல்ல நண்பன் எபிசோட் நம்பர் ஃபைவ் பார்ட் ஜி வாங்க கதைக்குள்ளே போகலாம் பிரின்சிபல் வந்து பேசிட்டு போன பிறகு ஷாமும் ரொம்ப கோபமாக அங்கிருந்து கிளம்ப பார்த்தாரு ஷாமோட கோபத்தை தன் வாழ்நாளையை முதல் தடவையாக சந்திக்கிற ஆதிக்கு அது ஏன்னு முதல்ல புரியவே இல்லை கோபமாக போயிட்டு இருந்த ஷியாமை ஆதி கூப்பிட்றாரு ஷியாம் இப்போ ஏன் நீ கோபப்படுற அப்படின்னு கேட்குறாரு ஷியாம் அதுக்கு கோபப்படாமல் நீ செஞ்ச வேலைக்கு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு ஆதியோ எதுவும் புரியாமல் அப்படி என்னடா நான் பண்ணேன் அந்த ராகுல் பண்ண வேலைக்கு என்கிட்ட ஏன் கோவப்படுற அப்படின்னு கேட்குறாரு ஷியாமோ ராகுலா அவன் ஒன்றை விட ஆயிரம் மடங்கு பெட்டர் அவன் கெட்டவன்னு அவனே ஒத்துக்குவான் உன்ன மாதிரி நல்லவன் வேஷம் போட மாட்டான் ஷியாம் இப்படி சொல்ல ஆதி கோபமா ஷாம் நீ என்ன அந்த பொறுக்கையோட கம்பேர் பண்றியா நான் அப்படி என்னடா அந்த பொறுக்கையை விட மோசமா போயிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு ஷியாம் அதுக்கு அதான் சொன்னேனே அவன் கெட்டவன்னு சொல்லி கெட்டதை செய்கிறான் ஆனால் நீ நல்லவன்னு சொல்லிட்டு கெட்டதை பண்ணுற அவன் உமா கிட்ட பண்ணதை பொறுக்கித்தனம்னா இப்போ இங்கே நீ அவகிட்ட கிட்ட பண்ணதுக்கு என்ன ஆதி ஷாம் இப்படி கேட்க ஆதிக்கு அப்போ தான் ஷாம் எதுக்காக தான் தாங்கிட்டா கோபப்படுறாருன்னே புரிஞ்சுது ஆதி ஷாம் கிட்ட ஷாம் என்னை பற்றி உனக்கு தெரியாதா நான் அப்படின்னு ஏதோ சொல்ல வர அவர் அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஷாம் அவரை தடுத்து நிறுத்தி பேசுறாரு ஆதி பேசுறத தடுத்து நிறுத்தின ஷாம் தெரியும் அதனால தான் புரியாம முழிக்கிறேன் இதுவரைக்கும் நான் பார்த்து பழகின ஆதி உண்மையா இல்லை இன்னைக்கு நான் பார்க்குற ஆதி உண்மையான்னு எனக்கு சத்தியமா விளங்கலை நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைடா வால்நாளையே முதல் முறையா உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கு கஷ்டமா இருக்க ஷியாம் இப்படி சொல்ல ஆதியோ ஷியாம் நீ இவ்வளோலாம் பேசுகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலடா அப்படின்னு சொல்கிறாரு ஷியாம் இதை கேட்ட ஓ இது வேறயா உனக்கு இது வேற குறையா இருக்கா நான் தடுக்கலைனா கண்டிப்பாக ஏதாவது எடை நீ பண்ணியிருப்பா ஆதி இப்படி சொல்கிறாரு ஆதி அதை கேட்டு நான் கொஞ்சம் கோபப்பட்டது உண்மைதான் ஆனால் என்னால் அவளை ஹெர்ட் பண்ணியிருக்க முடியாது ஷாம் ஆதி இப்படி சொல்ல ஷாம் அதுக்கு இப்போதான் உன் மேலே எனக்கு இன்னும் கோபம் அதிகமாகுதா அதி நீ பண்ண தப்பே உனக்கு தெரியல ஒரு அப்பாவி பொண்ண அப்படிதான் நீ கட்டி பிடிச்சி மிரட்டுவியா ஷியாம் கேட்க ஆதி தடி மாற்றத்தோட அது நான் ஏதோ கோபத்தில் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஷாம் கோபம் வந்தால் என்ன வேணாலும் பண்ணுவியா அந்த ராகுல் கூட ட்ரக் எடுத்ததுனால தான் உமாக்கிட்ட கட்டுப்பாடு இல்லாமல் நடந்துக்கிட்டான் ஆனா நீ இப்படி பேசின ஷாமுக்கு தெரியலை ஆதியோட டிஎன்ஏ குளறுபடி ட்ரக்ஸை விட மோசமானதுன்னு எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல ஷியாம் உனக்கு என்னை பற்றி தெரியாதா ஆதி இப்படி ஆதங்கத்தோடு சொல்ல ஷாம் அதுக்கு தெரிஞ்சதுனால தான் குழம்பு போய் நிற்கிறேன் ஆதி நீ என் ஆதியே இல்லைடா அவகிட்ட நான் என்ன அண்ணன்னு சொல்லி முழுசாக அஞ்சு நிமிஷம் முடிகிறதுக்குள்ளே என்னோட நண்பன் நீ அவகிட்ட லிமிட் தாண்டி நடந்திருக்க அதோட நிறுத்தினியா அவள் உன்னோட உயிரை காப்பாற்றியிருக்கா ஆனால் நீ அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் பிரின்சிபல் கிட்ட அவளை யாருன்னே தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி நடந்துக்கிற என்னடா இதெல்லாம் ஷாம் இப்படி பட படன்னு பேச ஆதி எதுக்கு புரிஞ்சுக்காம பேசாதோ ஷாம் நான் அவகிட்ட கொஞ்சம் ஓவராக தான் நடந்துட்டேன் ஒத்துக்கிறேன் ஆனால் நான் இன்டென்ஷனலாக அதை பண்ணலை அப்புறம் பிரின்சிபல் கிட்ட அப்படி சொன்னது அந்த ராகுல் எவ்வளோ மோசமானவனு தெரிஞ்ச பிறகும் இந்த இஷ்யூவில் அவளை எதுக்கு தேவையில்லாமல் மாட்டி விடணும்னு தான் அவளை தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை புரிஞ்சுக்கடா ப்ளீஸ் அது இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஆர்கே கிட்டே இருந்து கால் வந்தது ஷாம் அதை கவனிச்சிட்டு இதோ உன்னை நல்லவனை நம்பிட்டு இருக்கா உன் மாமா கால் பண்ணுறாரு போ போய் உன் வேஷத்தை கண்டினியூ பண்ணு செஞ்ச தப்பையே இன்னும் உணராமல் சுத்தர உனக்கு பதிலாக நான் போய் அவளை தேடி கண்டுபிடிச்சி மன்னிப்பு கேட்டுகிட்டு வரேன் அப்போ ப்ரின்ஸிபல் வந்ததினால என்னால் அவகிட்ட சரியாக பேசவே முடியாமல் போயிடுச்சு யோ கண்டினியூ இப்படி கடுப்பாக சொல்லிவிட்டு கிளம்பினாரு ஷாம் ஆதி கால் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே ஆர்கேவோட கால் வேற கட் ஆகிடுச்சு இன்னைக்கு நம்ம ஷாம் கொஞ்சம் ஓவராக தான் ஆதிய பேசிட்டாரு அவரோட கோபத்துக்கு பார்வதி மேல இருக்க அக்கறை மட்டும் காரணம் இல்லை தன் நண்பன் மேல இருக்கிற அக்கறையும் தான் காரணம் பின்ன தப்பு பண்ற நண்பனுக்கு வெறுமன ஜால்ரா போடாமல் அதை சுட்டிக்காட்டி திருத்தட தானே நல்ல நண்பனாக இருக்க முடியும் ஷாமும் நல்ல நண்பன்தான் இல்லையா இருந்தாலும் ஷாம் கொஞ்சம் ஆதியோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் கேட்டிருக்கலாம் ஆனால் ஷாம் அப்படியே கேட்டிருந்தாலும் ஆதியால் என்ன சொல்லி தன்னை நியாயப்படுத்தியிருக்க முடியும் தான் ஏன் இப்படி நடந்துக்கிறோங்கிறது ஆதிக்கே தெரியாதே பிறகு எப்படி ஷாமுக்கு புரிய வைப்பாரு ஏற்கனவே ஆதி பார்வதியோட திகிலான முகத்தை பார்த்து தன் மேலேயே ரொம்ப கோபமாக இருந்தார் இப்போது ஷாமும் இப்படி பேசினது அவருக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு பேசாமல் தானே நேரில் போய் பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டிடலாம்னு முடிவு பண்ணாரு ஆதி இப்படி அவரு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஆர்கே கிட்ட இருந்து ரெண்டு தடவை கால் வந்து கட் ஆகிடுச்சு அடுத்த தடவை கால் வந்தப்போ ஆதி எப்படியோ தன் நிலைக்கு வந்து காலை அட்டன் பண்ணிட்டாரு ஃபோனில் பேசின ஆர்கே தன் மனசில் இருக்கிற நெருடலை சொல்லி கவலைப்பட்டு புலமினாரு தான் நல்லா தான் இருக்கேங்கிறத சொல்லி அவரை சரி பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆகிடுச்சு ஆதிக்கு ஆர்கே கிட்ட பேசி முடிச்சுட்டு ஒரு வழியாக பார்வதிய பார்க்கலாம்னு ஆதி கிளம்ப பார்த்தாரு அப்போதான் ஆதி பார்வதியை பார்த்து பேச கிளம்பலாம்னு பார்த்தா அகிலாமா கால் பண்ணிட்டாங்க அவர் வாழ்நாள்லேயே அகிலாமா ஆர்கே கிட்ட பேசும்போது எப்படா போனை வைப்பாங்கன்னு நினைச்சது தான் முதல் தடவையா நடந்துச்சு ஒரு வழியாக ஃபோன் கால் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அட்மின் பிளாக்குக்கு கிட்டத்தட்ட ஓடி போனாரு ஆதி ஷியாமும் அவ்வளவு நேரம் எங்கெங்கேயோ பார்வதியை தேடி பார்த்துட்டு ஜஸ்ட் அப்போ தான் ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியே பார்வதி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அவகிட்ட போனார் அதே நேரம் ஆதியும் அங்கே வந்து அப்போதான் பார்வதியையும் கூடவே அவ கிட்ட பேச போயிட்டு இருந்த ஷாமையும் பார்த்தாரு கண்மணி டீச்சரோ சீரியஸாக அங்கே உள்ள ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க பார்வதி கண்களை மூடி ஆதி கிட்ட தான் பேசின விதத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அவளோட சோகமான முகத்தை பார்த்த ஷாமுக்கும் ஆதிக்கும் அவ நடந்த இன்சிடெண்ட்டை நினச்சிதான் கவலைப்படுறது தெரிஞ்சது ஆனால் அவ ஆதி தன்கிட்ட நடந்துக்கிட்டதுக்காக இல்லை தான் ஆதிக்கிட்ட நடந்துக்கிட்டதுக்காக தான் கவலைப்படுறாங்கிறது அவங்களுக்கு தெரியலை ஷியாம் அவள் பக்கத்தில் போய் பார்வதி அப்படின்னு கூப்பிட பார்வதி நம்மளை யார்டா தெரிஞ்ச மாதிரி கூப்பிடுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே கண்ணை திறந்து பார்த்தா அங்கே ஷியாமை பார்த்ததும் சின்ன ஸ்மைலோட எழுந்து நின்னா ஷியாம் அவகிட்ட பேசணும்னு சொன்னதும் அவளும் எழுந்து வெளியே வந்தா